Hello students, now we are going to discuss about detection of elements in organic compounds. So organic compound la enna enna elements present a irukku abindrathu da nama ipo discuss panna porom. So adukku sila experiments irukku. So first, detection of carbon and hydrogen. So carbon hydrogen iruka illaya abindrathu confirm pandrathukku or single experiment pannale podum. Kandipa organic compound abindnale carbon irukkanum, and then ella organic compounds la hydrogen present a irukum except a few compounds like carbon tetrachloride, carbon disulfide. இது தவிர்த்து மீது எல்லா ஆர்கானிக் காம்பவுண்ட்லயும் ஹைட்ரஜன் இருக்கும். ஓகே. நம்ம காப்பர் ஆக்சைடு டெஸ்ட் டிஸ்கஸ் பண்ணலாம். The organic substance is mixed with about 3 times its weight of dry copper oxide by grinding. அதாவது உங்களுடைய ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் கூட 3 டைம்ஸ் அதிகமாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ட்ரை காப்பர் ஆக்சைட் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த மிக்சரை ஒரு ஹாட் கிளாஸ் டியூப்பில் பிளேஸ் பண்ணிவிட்டு அந்த கிளாஸ் டியூபை ஃபஸ்ட்டு ஹீட் பண்ணுறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்னாகும் அப்படின்னா ஹீட்டிங்கில் உங்களுடைய கார்பன் காப்பர் ஆக்சைட் கூட ரியாக்ட் ஆகிட்டு கார்பன் டை ஆக்சைட் கேஸ் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணும். அண்ட் தென் அந்த கார்பன் டை ஆக்சைட் வேப்பர்ஸ் உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா லைம் வாட்டரை மில்கியாக மாற்றிடும். ஸோ லைம் வாட்டர் இஸ் நத்திங் பட் கால்சியம் ஹைட்ராக்சைட். இந்த கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ணும் அப்படின்னா கால்சியம் ஹைட்ராக்சைட் கூட ரியாக்ட் ஆகும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இட் டேர்ன்ஸ் மில்கி. ஓகே, நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஹைட்ரஜன் ப்ரெசென்ட் ஆகிருக்கு ஆர்கானிக் காம்பவுண்டில் அப்படின்னா காப்பர் ஆக்சைட் கூட ரியாக்ட் ஆகிட்டு வாட்டர் வேப்பர் ஃபார்ம் ஆகும். அந்த வாட்டர் வேப்பர் உங்களுக்கு அன்ஹைட்ரஸ் காப்பர் சல்ஃபைட்டை ப்ளூ கலருக்கு கன்வெர்ட் பண்ணும். அன்ஹைட்ரஸ் காப்பர் சல்ஃபைட் வந்து ஒயிட் கலரில் இருக்கும், அதை ப்ளூ கலருக்கு கன்வெர்ட் பண்ணும். ஸோ திஸ் கன்ஃபார்ம்ஸ் த ப்ரெசன்ஸ் ஆஃப் கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் இன் த காம்பவுண்ட். தேங்க்யூ.